நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்றீங்க. கேள்வி எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தோணுது? முதுகுல இருந்தா, மூளையில இருந்தா? இல்ல இப்ப அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான்? சார், நீங்க சாதாரணமாவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்க நான் தான் கிங்னு வச்சிருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன காரணம்? அந்த பொருத்தையும் ஒன்றும் காட்டல. நீங்கள் ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை, ரெண்டு மூணு பேர் வராங்க, ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தானே. இல்லை, அந்த இந்த சாங் பார்க்கல. நீங்கள் மாயோனே, உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜனை வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தடி தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில். அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டார். நீங்கள் என்ன இன்னும் இல்லை, நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கலாம், யார் காசு போடுறது ப்ரொடியூசரு? இதுக்கப்புறம் அது மாதிரி கதை அமைஞ்சால் கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்றைக்கி நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லாவிலையோ சொல்லுவார், நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது, காமெடிகள் சீன்ஸ்லாம் அது எப்படி பார்க்க? இல்லை, எல்லாருமே தான். சி, நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டால் கூட, ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். சந்தானம் சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படின்லாம் கலாச்சிருக்கீங்களே, இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும்? இல்லை, இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது. சார், அண்ணன் நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரப்போகிறீங்களா, அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், சினிமா சொன்னால் தப்பா. இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக், அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு. அது அன்பு சார் வந்து இது நல்லாயிருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லாயிருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகவெல்லாம் கிடையாதுண்ணா. சார், அதுமாரி அந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, சிங்கிளாக சுத்தனா சிம்புவும் இல்லை, இது வேறு. அதேமாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு, இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற. இதை வேறு யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது, இது ஏன் பிரச்சனையாக கூட தானே இதை கேட்டு நிற்கிறீங்க? அடுத்தது இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க, காலமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்துலயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, டைரக்டாக நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது, சந்தானம் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, எதனால இது வருது உங்களுக்கு? தெரியல, அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே, அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான். இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளை ரசிக்கிறவங்களுக்காக பண்ணும் அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது, அவ்வளோதான். இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகும். பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்லை. நான் தான் நீங்கள் கிங்குன்றீங்க, நீங்கள் காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்கள்ல கிங்காக போகிறீங்களா? இல்லை, அதுதான் நான் பதில் சொன்னேன். இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங்கு, இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அவங்க மாயோனே சாங் போடும்போது நீ எழுந்து வந்து ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதெல்லாம் மறைச்சிட்டேன் பத்தியா.
சந்தானம் ப்ரோ, அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்கள் தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சியாக அமைஞ்சதா? இல்லை எதர்ச்சியாக அமர்ந்தது, அமைஞ்சது தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அன்பனாக்கு ஒரு கேள்வி, ஆனால் நீங்கள் மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்தது தான், நேரில் என்ன பார்க்கல, அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார், அவர் ஹீரோவை லான்ச் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா? நீங்கள் முதல் பாட்டிங்கன்னா ஆரம்பிச்சிருவோம். சந்தான அண்ணே, உங்களுக்கு நீங்கள் படத்தில் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க, விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க, முரட்ட சிங்கிளாக சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில், எஸ்ஜே சூர்யாவும் இருக்கார், ஏன் அவர் விட்டுட்டீங்க? ஏன்னா அவர் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சிலுக்காக ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க, அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணோம். என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி, சரி ராஜா ரான்னு எல்லாமே இருக்கும். இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க, அது உண்மையாக? யார் மிஸ் பண்ணாங்க? இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதை பற்றி கேட்குறேன். நடிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா? இறந்து போய் இறந்துட்டாங்க. ஓகே, இல்லை அது உடல்நல குறைவு, அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை, எப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான், அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியாது. தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி, சுஷ்மிதா மேடம், உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி, முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் ஆசை இருக்கு? எனக்கு அவர் கண்டிப்பாக அவர் இன்ஸ்பிரேஷன், நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன், ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும்னு தான் என்னோடய ஆசை, ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. சார் இமான் சார், இமான் சார், உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க, சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ, இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது, தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில், வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேர் அவர் படத்தில் நீங்கள் எதுவும்? இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசலை சார், பட் நிச்சயமாக அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார், இந்த இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான், அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம், நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார். சந்தானம் சார், நீங்கள் எப்போதுமே ஆண்களை அதை என்ன மாதிரி ஆளெலாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டயலாக், இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக, ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க, அதுதான் காரணமாக நல்லா இருந்தது, மூணு பாட்டுமே நல்லா இருந்தது அந்த படம். இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து தோணுது? முதுகில் இருந்தா மூளையில் இருந்தா? விடிய காலையில் 4 மணிக்கு நீ சந்தானம் சார் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வந்து கேள்வியை அப்படி உட்காந்து யோசிச்சது, விடிய காலையில் பிரம்ம முகத்தில் உட்காந்து எழுதிருந்து பிங்க் கலர்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதான் போட்டு, அது இங்கே வந்து மொத்த கேள்வியெல்லாம். நன்றி நன்றி. நச்சுல்ல அது காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொடுக்கறது தான், இன்னி கூட பார்த்தீங்கன்னா இந்த கோட்லாம் போட்டிருக்கேன், வெயிலுக்கு எனக்கு கோட்டு போடவே பிடிக்காது, காஸ்டியூம் டிசைன் இல்லை போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க, அதனால் காஸ்டியூம் டிசைனரோட வேலை அது, அது பண்ணேன் நான். கானா பாட்டுனா நீங்கள் வந்து கலக்குவீங்க, டான்ஸ் கிங்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆகிடுச்சு, இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு? அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை, நான் சாங்கே சார்ட்டு சொன்னேன் சார், ரிமான் சார் என்ன சார்னா அன்பு சார்ட்டே சொன்னேன், அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃப்பாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க, நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின் எடுத்தாங்க, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு, அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும், ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம், பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க, அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாரோடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது, ஸோ அதனால் அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது. இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார், உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார், இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான், சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு. சந்தனா சார், நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட், அங்கே வந்து கவின் பேசுகிறப்ப அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது, அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார், அப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல, எனக்கு தெரிஞ்சு ஆனகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது, ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். பண்ணுறேன் நான் கண்டிப்பாக, கதை அமையணும் இல்லை சார், கதை அமைஞ்சால் தான் கரெக்டாக பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி,
அந்த மைக்கை கையில் போட்டு கட்டினாருப்பா, அவர் யாருக்குமே தர மாட்டேங்க, ஒளிச்செல்லாம் வச்சுட்டு பேசிடுறேன் மேடம். இல்லை இல்லை எல்லாரையும் கேட்கணும்ல, அதுக்காக மைக் வச்சுக்கிறீங்க தலையா? இதே சரி எனக்கு நடந்தது, அதனால தான் இப்போ இரவன் மேடம் நீங்கள் சொன்னீங்க. சந்தானா சார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தார், அப்புறம் ஒரு வாரம் கழித்து தமிழில், என்னையும் கலாச்சார் அவர் கலாச்சாரத்தில் என்ன பயங்கரமாக பங்கமாக இருந்தது. அதை மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அந்த மால் மால் சாங்கில் வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம், அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதில் வந்து நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன், சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும், அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு, அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு. இல்லை அது ஆக்சுவலாக ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க, இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி கண்ணாமண்ணு வச்சு கொண்டு வந்தாங்க, அதனால் இது பண்ணோம். ஆனால் அது மாதிரி தான் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து பண்ணுற மாதிரி. சந்தான சார், இன்றைக்கி அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்கண்ணே, நீங்கள் மாற்றி அனுஷ்கா மேலே ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்கிறீங்க. அவங்களோட வந்து ஜோடி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்கள் சொன்னது இது, அப்போ நான் கேள்வி கேட்டப்போ சொன்னீங்க அனுஷ்கா மேலே ஆசை, இல்லை இல்லை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும்னு. ஓகே ஓகே, நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல, அது ஏன் உங்களுக்கு? இல்லை என்னென்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட, வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன், அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே 2 நான் தான் நடித்தேன். பட் ஹீரோயினாக எதனா கேட்டிருப்பாங்க, அதனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே, நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா. சந்தான சார், ஆன்மீகத்தில் நீங்கள் நல்ல வெளிப்படையாக சொல்லுவீங்க, நிறைய பேர் சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்பை பண்படுத்துது? அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, ஈஷா போனேன் அவர் வந்து பணம் கேட்டார்னாரு, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது, இதை நீங்கள் தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்குருட்டேருந்து ஃபோன் வரேன், ஏன்டா என்னை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானின்ட்டு. இல்லை இல்லை, அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பேஸ் வேணும் நமக்கு, ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், படமும் அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும், எப்போவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சிக்கின்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும், இதுதானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு, அதனால் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிட்றவன் அப்படின்ட்டு. சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க கிங், இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம், அதான் எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இது நம்ம படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கள, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சது அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே, எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத. இப்போ இவர் சொல்ல 2 தடவை நான் தாங்க கிங்கு அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. ஆ வாங்கிட்டீங்களா? ஆமாம், மைக்கு கீழே ஒழிச்சு வச்சு வாங்கிட்டீங்க. நன்றியா, முடிஞ்சிச்சா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.